புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். இலங்கையில் ஒரு சாப்பாட்டு பார்சலின் விலை இவ்வளவா? பெரும் அதிர்ச்சியில் மக்கள். அமெரிக்காவில் வரலாறு காணாத அனர்த்தம். கர்ப்பிணி பெண்களிடம் அதிகரித்து வரும் கோவிட் தொற்று. சர்வதேச நாணய நிதியத்திடம் சரணடைந்தது ஸ்ரீலங்கா அரசு. சிறுவர்கள் தொடர்பில் மருத்துவர் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கை. தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்கவும் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடு மீண்டும் முடக்கப்படுமா? வெளியான தகவல். கோவிட் தொற்று நோய் வேகமாக பரவுவதை தடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்தால் மாத்திரமே தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாட முடியும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ஹேமந்தஹேர தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் ஏற்கனவே பல நாடுகளில் பரவியுள்ளது. ஆனால் இலங்கையில் அது இன்னமும் ஆரம்ப நிலையில் உள்ளது. எனவே இந்த பரவலை தடுக்க நாம் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். மூன்று தடுப்பூசிகளை எடுத்துக் கொண்டவர்களும் இன்று ஆபத்தில் உள்ளதால் அனைத்து மக்களும் சுகாதார வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என வைத்தியர் ஹேமந்தஹேர தெரிவித்துள்ளார். தடுப்பூசியின் மூன்றாம் டோஸையும் பெற்ற ஒருவரால் கூட பழைய இயல்பு நிலைக்கு அல்ல புதிய இயல்பு நிலைக்கேனும் செல்ல முடியாத நிலைமை உள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் சாப்பாட்டு பார்சல் விலையை மேலும் அதிகரிப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. இவ்வாறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரிப்பதற்கு இடைநிலை வர்த்தகர்களே காரணம் என சங்கத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் இதுவரை கோதுமை மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கோதுமை மா கையிருப்பு உள்ள போதிலும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கருப்பு சந்தையில் கோதுமை மாவிற்கு மேலதிகமாக 2,500 ரூபாய் வழங்க நேரிட்டுள்ளது. அரிசி விலை அதிகரிப்பால் பாரிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. சிகப்பு அரிசி 1 கிலோகிராம் 170 ரூபாயை கடந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசிகளில் பெரிதாக சோறு இல்லை. முன்னர் 1 கிலோகிராம் அரிசியில் 6 பார்சல்கள் செய்ய முடிந்தது. தற்போது அவ்வாறு முடியவில்லை. இதனால் சாப்பாட்டு பார்சல்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும். 60 முதல் 80 ரூபாய் வரை இருந்த ஒரு காலை உணவு 120 முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. மதிய நேரத்திற்கான சாப்பாட்டு பார்சல் முன்னர் 130 முதல் 150 ரூபாய் வரை விற்கப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு பாக்கெட் மதிய உணவு சோற்று பார்சல் 260 முதல் 280 ரூபாய் வரையில் விற்கப்படுகின்றது. இந்த விலை மேலும் அதிகரிக்க உள்ளதாக உணவு உரிமையாளர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பிராந்தியங்களில் நிலவி வரும் பனிப்புயல் தாக்கம் காரணமாக அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பனிப்புயல் அர்த்தமானது வரலாற்றில் ஒன்றுமில்லாத அளவிற்கு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அதிக பனிப்பொழிவு பதிவாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நியூயார்க், நியூஜெர்சி, மெரிலாண்ட், வெர்ஜினியா, போர்ட் தீவு ஆகிய மாநிலங்களுக்கே அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடலை அண்டிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் மாநிலங்களுக்கிடையிலான 5,000 அமெரிக்க விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார உயிர்காப்பு உடைகளை அணிந்து கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். குடியிருப்பாளர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து வீடுகளில் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளதுடன் 75 மில்லியன் மக்கள் அனர்த்த வலயத்தினுள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் கர்ப்பிணி பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மகப்பேறு மருத்துவர் சனத் லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். இதனால் கர்ப்பிணி பெண்கள் விரைவில் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்தோடு தடுப்பூசிகள் பிறக்காத குழந்தைகளுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தாது என்றும் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வேலைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் முடிந்தால் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள ஃபைனான்சியல்ஸ் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் அவர் இந்த நேர்காணலை வழங்கியுள்ளார். இலங்கைக்கு இவரிடம் 6.9 பில்லியன் டாலர் கடனை செலுத்துவது மிகவும் கடினமானது எனவும் மருந்துகள், மூலப்பொருட்கள், எரிபொருட்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் பணத்தை தேட வேண்டியுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளான சிறுவர்கள் சிலர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது மருத்துவமனையில் 55 சிறுவர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்ட 20 சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த சிறுவர்களில் யாருக்காவது 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு முழு இரத்த பரிசோதனை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சலின் அறிகுறிகள் இருந்தால் அது COVID-19 நோயாகவும் டெங்கு நோயாகவும் இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்குமாறு அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், மிகவும் அவசியமான நேரத்தில் மட்டும் நாம் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற நேரங்களில் நாம் மின் விளக்குகளை அணைக்க வேண்டும். நாம் முடிந்த அளவு இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நமக்கு முடியுமானால் நாம் வாகனங்களில் செல்லும் பயணங்களை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முடியும். நாட்டை முடக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் எந்தவிதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹெட தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டை முடக்குவது இத்தருணத்தில் நாட்டை முடக்குவது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் தெரிவித்துள்ளார். நாடு திறந்திருக்கும் போதே கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றுவதன் வேகம் அதிகரித்துள்ளமையால் சகலரும் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டுமென்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். இலங்கையில் ஒரு சாப்பாட்டு பார்சலின் விலை இவ்வளவா? பெரும் அதிர்ச்சியில் மக்கள். அமெரிக்காவில் வரலாறு காணாத அனர்த்தம். கர்ப்பிணி பெண்களிடம் அதிகரித்து வரும் கோவிட் தொற்று. சர்வதேச நாணய நிதியத்திடம் சரணடைந்தது ஸ்ரீலங்கா அரசு. சிறுவர்கள் தொடர்பில் மருத்துவர் விடுத்துள்ள அபாய எச்சரிக்கை. தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்கவும் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடு மீண்டும் முடக்கப்படுமா? வெளியான தகவல்.